இன்னைக்கு நம்ம டேயோ இன்னைக்கு நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சது தேர்ட் டே ஆகுது. இன்னைக்கு டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து நம்ம கிளம்புறோம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பட் கிளம்புனாலும் என்னோட நேட்டிவ் தட் இஸ் தேனி உள்ள கம்பம் கூடலூருக்கு நான் போகிறேன். ஆக்சுவலாக அங்கே மட்டும் போல என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரொம்ப நாள் ஆசை அப்படின்றது என்ன அப்படின்னா எங்கள் ஊருக்கு பைக்கில் போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஒரு ட்ரீம்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக அதில் என்னடா இருக்குது பெருசா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் சின்ன வயசுல பஸ் ஏறி உட்காந்து ஒரு 10 hours to 12 hours டிராவல் பண்ணுறப்போச்சா இதெல்லாம் பைக்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது பெரிய டெஸ்டினேஷனாக இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீம் வந்து நிறைவேற போகுது. அண்ட் வந்து நான் அப்படியே மேலே போறேன், தமிழ்நாடு கேரளா பார்டர் போறேன். இன்னைக்கு மட்டும் இ பாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கேரளா உள்ள பருந்தும்பாறான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போறது தான் அல்டிமேட் டெஸ்டினேஷனாக எனக்கு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேரளா பார்டரில் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளால போக முடியாது, பட் தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கேருந்து டிராவல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 45 minutes ஆகும். அண்ட் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஆகுது, வானம் ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. இந்த ஹோட்டல் ஓனர் அவர் என்ன சொன்னார்னா இவ்வளோ சீக்கிரமா கிளம்பாதாப்பா, நீ போகிற வழியில் நான் சாதா மாடு நிற்கிதா இல்லைனா காட்டு மாடு நிற்கிதான்னு உனக்கே தெரியாது, அது பாட்டுக்கு போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டி விட்டு போயிட போகுது அப்படின்னு போகிறப்ப ஏதாவது நல்லபடியாக சொல்லி அனுப்புவாங்களா, என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைப்பா நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும்ல அப்படின்னாரு. அதுவும் வாஸ்தவம் தான், கரெக்டான விஷயம் தானே. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வந்து என்னோட ரைடிங் ஜாக்கெட், நான் லெதர் ஜாக்கெட் நான் போட்டு போயிடுவேன். இது வந்து நான் ஷோல்டர் பேக். அண்டு வந்து என்னோட ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாங்க விடிஞ்சிருக்கு, ரொம்பலாம் இன்னும் விடியல. நம்ம வண்டியில் திங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, இப்போ லூப் அடிக்க முடியாது, வண்டி செயின் லூப் அடிக்க முடியாது. ஏன்னா வண்டி இன்னும் ஒரு 170 to 170 kilometers ஓட வேண்டியது இருக்குது. அது ஓடிட்டோம் அப்படின்னா நாளைக்கு day 4 ஒன்றுமே இல்லை, ரிட்டர்னிங் ஹோம் ஒரு 550 kilometers அட்ட ஸ்ட்ரெச்சு வட்டு அடிக்கணும், அப்போ லூப் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கொடைக்கானல் எந்த அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டனோ அதை விட என் ஊருக்கு போகணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவாக இருந்தது பைக்கில். ஸோ இன்றைக்கி அது நிறைவேற போகிறதுன்றது ஒரு ஹாப்பியான விஷயம். இங்கே வந்து அந்த ஹோட்டல் ஓனர்னு சொன்னேன்ல, அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி நிறைய பேசியிருந்தார் நைட்டு ஃபுல்லாக என் கூட, ஜாலியாக தான் இருந்தது. அண்டு நல்ல மனுஷன், கேரளாலேருந்து வந்து இங்கே ஹோட்டல் வச்சு இங்கே லாட்ஜ் வச்சுருக்காரு போல், நல்லா பேசினாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன். அதனால வந்து அது அவரை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடலாம், அவரை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போது ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து அவர் கிளம்புறப்ப சொல்லுப்பான் நான் கேட்டு திறந்து விட்றேன்னாரு. இப்போ கேட்டை திறந்து விட சொல்லிட்டு ரூமை பூட்டிட்டு அப்படியே நான் வந்து என்னோடய ஆக்ஷன் கேமரா கண்டினியூ பண்ணுறேன். பா பாய். கொடைக்கானல் வட்டி இப்போ கிளம்ப போகிறாங்க, கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சீரியஸாக இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப தனிமையான ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இவர் இந்த ரூமோட ஐ மீன் இந்த என்டையர் ஹோட்டலோட ஓனர் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது இந்த இடம் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கண்ணா, இது இறங்குறப்ப கூட தெரியலங்க, ஏறுறப்போ ஏதோ மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தது. ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சைட்லலாம் பாருங்களேன், பக்காவாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு, கேரளா ஸ்டைலில். இந்த மனுஷன் நம்மளுக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுறாரு இப்போ. ஆனால் நான் ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக தரங்க, பொறுமையாக தரங்க, ஒன்றுமே அவசரம் இல்லை, பொறுமையாக தரங்க. சரிங்கண்ணா, நைஸ் மீட்டிங் யூ, வரேன் நான். சீரியஸாக கொடைக்கானல் சூப்பராக என்ஜாய் பண்ணேன், வந்தால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண சொல்கிறேன். ஆ அதான் டேரெக்டாக இல்லை, யார் வந்தாலும் டேரெக்டாக வர சொல்லிடுறேன், உங்களோட இது பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சரிங்கண்ணா வரேன், பாய். சீரியஸ்லிங்க, தங்கமான மனுஷன். சரி கொடைக்கானல் பாய். தாங்க கொடைக்கானலோட ஸ்டார்டிங், ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே ரூமில் இருந்திருக்கேன். அப்படியே கிளம்பணும் கொடைக்கானல். சி யூ அகெயின், சீக்கிரமாக பார்க்கலாம், பாய். இங்கேருந்து நான் அப்படியே ரைட் எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கார்காரங்களாம் நான் இங்கேருந்து இறங்குறது கூட தெரியாது. சரி ஓகே, கொடைக்கானலுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் கிட்டே இருக்கோங்க. கொடைக்கானல் உள்ள என்ட்ரி ஆகிறப்போ இருக்கிற முதல் ஒரு ஃபால்ஸ்னால் அதுதான். இந்த இடமே ஒரு தனியான ஒரு அழகு தான். நான் வரப்போ சமமாக இந்த இடத்துல ரிட்டர்ன் போகிறப்பையாவது கொஞ்சம் தெளிவாக பார்க்குறேன். ஆனால் எவ்வளோ தான் பாருங்களேன், எல்லா பிளேசஸ்னாலும் க்ளோஸ்டாக இருந்தாலுமே இந்த கூட்டத்தை மட்டும் பாருங்களேன். சரி அதை விடுங்க, அது அவங்கவுங்களோட பிரச்சனை. திருப்பி எப்போ வருவேன்னு தெரியல, இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. சீக்கிரமாக வரணும், கூடிய சீக்கிரம் வருவேன் கண்டிப்பாக. வெளியே போகிறது. ஓ, இந்த சைடு தானா, அவரு தான் ஆப்போசிட்டில் வந்திருக்காரா? நன்றி, மீண்டும் வருக. கண்டிப்பாக திருப்பி வரணும்னு ஆசை தான், ஆனால் எப்போ வரப்போகிறேன்னு தெரியல. இந்த இடத்து விட்டு போகிறதுக்கே மனசு வரலங்க, கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் நின்று திரும்பி பார்த்துட்டு போயிடுவோம். மலைகளின் இளவரசி ஆன கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதான் கிளம்பிட்டேனே. அது சரி, அது என்னோட தப்பா? சி, என்னோட தப்பு தான், நான் தான் முன்னாடியே போய் பார்த்துட்டு போயிருந்துருக்கணும். சரிங்க, கொடைக்கானல் சியோ, பபாய். அண்ட் இப்போ நம்ம குமிளியை நோக்கி பயணம் போகலாம். அங்கே அந்த சில்வர் காஸ்கேட் பார்த்தோம்ல, அதுலேருந்து வர தண்ணியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, ஹசார்ட் லைட் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ரோடு ரொம்ப நேரவாக இருக்குது, எவன் எங்கிட்டிருந்து வந்து எப்படி இடிப்பானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கே பார்த்தோம்ல அந்த சில்வர் கேஸ்கேட்லேருந்து வர தண்ணி தான் இது. அப்படியே நேராக கீழே வந்து இந்த இடத்துல இறங்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அப்படினா கூட பாருங்களேன், அந்த இடத்த எவ்வளோ மாசுபடுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத. தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான்ப்பா, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க. பஸ்ஸெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க. மதுரையிலேருந்து, வத்தலகுண்டிலேருந்து, பழனியிலேருந்து இந்த மூணு பஸ்ஸெல்லாம் நான் பார்த்தேன். அதே மாதிரி எதுவும் அந்த இடம் தான், அப்படியே தண்ணி போகுது ஃபுல்லாக. வண்டியை க்ளீன் பண்ணவே இல்லைங்க. சென்னையில் எடுக்கும்போது ஆர்வமாக க்ளீன் பண்ணது, அதுக்கடுத்து எடுக்கவே இல்லை. டெய்லி நைட்டு பனி பெஞ்சு பனி பெஞ்சு அதுவே ஈரமாக்கி அதுவே க்ளீன் ஆகிக்குது. இந்த இடம் இடம் ரொம்ப நேரமாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியல. சரி, எப்படியும் இன்னொரு ட்ரிப் இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் ட்ராப் ஆயிருக்குன்றது எனக்கு கிளியராக தெரியுதுங்க. ஏன்னா நான் அங்கேருந்து கிளம்புறப்போ உள்ள என்னோட டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு லைனரு, அதுக்கு மேலே லெதர் ஜாக்கெட்டு, கையில் பார்த்தீங்கன்னா உள்ளன் க்ளவுஸு, உள்ளன் க்ளவுஸுக்கு மேலே என்னோட ரைடிங் க்ளவுஸை போட்டு தான் நான் ட்ராவலே பண்ணேன். ஆனால் கீழே இறங்க இறங்க ஏன்டா இப்படி வேர்க்குதுன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் ஆல்டிடியூட் சிக்னஸ் கிடையாது. எல்லாருக்குமே ஹில்ஸில் ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் அந்த இயர்ஸ் பாப் ஆகுதுன்றது நேச்சுரலாகவே நடக்கும். அதுவும் நடக்க தான் செய்யுது. அது இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து நான் ஏர்லி மார்னிங் இறங்குறனால யாருமே ஆப்போசிட்டில் அவ்வளோவா வந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நிறையா பைக்கர்ஸ் பார்த்தேன். கொடைக்கானலில் வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ண வராங்களோ இல்லையோ, இல்லை என்ன மாதிரி ரோட் ட்ரிப் என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறையா பேர் வராங்க. அப்படி பார்த்தவங்க தான் உண்மையிலே அதிகமாகவும் இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு அண்ணா நம்மளுக்கு கைட் பண்ணார் ஆக்சுவலாக. அது வந்து என்னோட ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் பிரதர், அவளோட நேட்டிவ் இதுதான், கங்குவார்பட்டி, ரைட்? ஆமாம், அதுதான். அவள் தான் எனக்கு இப்போனா என்னன்னா, அவங்களோட பிரதர் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார் மேலே கிளைமேட்டுக்கு, ப்ளஸ் வந்து ரூம்ஸ்க்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாப்புல. ஸோ போகிறப்போ மீட் பண்ண முடியல, அவர் எங்கே பெரியகுளம் வரைக்கும் போயிட்டாராம். ஸோ ரிட்டன் வரப்போ அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறப்பா அப்படின்னாரு. ஸோ அவருக்காக இங்கே வெயிட்டிங். அவர் வந்தாருன்னா அப்படியே மீட்டப்பை போட்டு அப்படியே நம்ம டூ ஹவர்ஸ் ட்ரெயினிங் கிளம்பலாம். அவர் வந்தாருன்னா நான் கேமரா ஆன் பண்ணுறேன். பூம்பாறையில வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது கிளைமேட், மழையோட சேர்த்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடைக்கானல்ல நேற்று நைட் ஸ்டே பண்ணேன், எல்லாமே போனேன். அந்த மன்னவனூர் லேக்கு, அப்புறம் பூக்கள், அதெல்லாம் போனேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி கொடைக்கானல் நேற்று நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இங்கே லோக்கலில் பார்த்தேன், கொடைக்கானல் எல்லாமே க்ளோஸில் இருக்கா. சரி, நம்ம கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கி வத்தலகுண்டுலேருந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் தேனி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த ஊருக்குள்ளே இப்போ வந்து ஃபுல்லாக பைபாஸ் போட்டுட்டாங்க ஊர் வரைக்குமே, அதனால் முன்னாடிலாம் ஊருக்குள்ளே போய் போய் தான் போனோம். எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் ட்ரெயின் வசதி இருந்ததில்லை. ட்ரெயின் ட்ராக் இருக்கு, இனிமேல் போட போகிறதா சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு ஒன்றுன்னு தெரியல. மழை பெஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த என்னோட ஊருக்கு போகணுன்றது என்னோடய ட்ரீம்ன்றனால இந்த தடவை நான் பைபாஸில் போகாமல் எல்லாமே ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போய் தான் நான் போக போகிறேன். நம்ம தேனியை தாண்டி டுவர்ட்ஸ் சின்னமனூர் போயிட்டுருக்கோம்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னாலே ஒரே லேன் ரோடு தான், ஆனால் ரெண்டு பக்கமும் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இங்கே இந்த டைமை விட ஏப்ரல் மேலலாம் நீங்கள் கூலிங்காகவே வரலாம், ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி பார்க்கும்போது பெசாமல் வண்டி நீ படிட்டு இங்கேயே படு தூங்கிடலாமான்னு இருக்கும். என்கிட்ட ஒரு ட்ரோன்லாம் இருந்ததுன்னா இங்கெல்லாம் அது பறக்க விட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலேயே ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தம பாளையம். அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பாளையத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆன ஒரு ரோடு. இப்போ நான் அப்படியே என்னோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்க, அங்கே என்னன்னு தெரியுதா, அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மீனாக வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நிறையா படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு. எல்லாருமே அந்த இடத்துல போய் குளிப்பாங்க, கால்நடைகளை குளிப்பாட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஒரு சஜஷன் சொல்லணும்னா, இந்த ரோட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காலையில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற டைம்லேயே ட்ராவல் பண்ணுங்க. ஒன்று, இந்த சைடு இருக்கிற அந்த க்ரீனரியான பியூட்டிஸ் என்ஜாய் பண்ண முடியாது. செகண்டு, ஈவினிங்கில் ஐபிஎம் போட்டு செம்மையாக ஏறுவானுங்க. ஆப்போசிட்டில் இந்த சைடு வர வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக, ஆப்போசிட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக, கேரளாலேருந்து வர வெஹிக்கிள்ஸ் ஆகினாலும் என்னோடய ட்ரீம் அடைஞ்சிட்டேங்க. எங்கள் ஊருக்கு வரணுன்றது என்னோடய ட்ரீம். அதை வந்து இப்போ ஃபைனலாக இது பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நான் இதுக்கு மேலே தான் இங்கேருந்து தான் நான் வந்து குமுளிக்கு போகணும். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக தான் கிளம்புவோம். அக்கா என் கூட வருவான்னு நினைக்கிறேன், அது எனக்கு என்னன்னு தெரியல, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் பார்த்துட்ருக்கிறது வந்து லோயர் கேம்புக்கு அப்படியே மேலே இருக்க மேலே தான் குமுளி. ஆக்சுவலாக அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது லெஃப்ட் சைடு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு தான் அந்த சைடு பேக்கில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து ஒய் ஃபால்ஸ். அது வந்து அணக்கார வாட்டர் ஃபால்ஸ்னுவாங்க. அது எப்படி போனோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம குமுளி ஏறுறோம்ல, குமுளிலேருந்து ரைட் எடுத்து மூணார் போகிற ரோட்டில் 6 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். அது ரெண்டு ஃபால்ஸாக, ரெண்டு ட்வின் ஃபால்ஸாக விழுந்து ஒரு காமன் ஃபால்ஸாக கீழே விழுகும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகணுன்றது ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இப்போ எதுவுமே அலோவ் பண்ணுறது இல்லைன்றனால போக முடியல. அதுக்கும் நம்ம கேரளா உள்ளே போய் தான் போகணும். ப்ளஸ் சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கிற ஏரியாங்க லோயர் கேம்ப். இந்த இடத்துக்கு பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. லோயர் கேம்ப்ன்றது குமுளியோட அடிவாரம். இருக்கிற இடம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து பெரியார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முல்லை பெரியார் தண்ணி இருக்குல்ல, கேரளாவிலேருந்து வரும்ல, நல்ல அந்த பிரச்சனைலாம் கூட ஆச்சு. அந்த முல்லை பெரியார் தண்ணி வந்து அடியில் தான் கிராஸ் ஆகும். அந்த முல்லை பெரியார் தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுத்து அதை வந்து சப்ளை பண்ணுறது தான் இந்த பவர் பிளான்ட்டோட இதுவே. இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஏறுற இடத்துல இருக்கோம். இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் வந்து சைடு லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்லாம் இருக்குல்ல, அந்த பைப் மூலமாக தான் கீழே வர முல்லை பெரியார் தண்ணி வந்து கேரளாவிலேருந்து கீழே வருது. ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் வரும். மேலே போன பிரிட்ஜ் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப நேரமாக இருக்கும் அந்த பிரிட்ஜ் வந்து. ஏன்னா இந்த ரோடு வந்து நம்ம கொடைக்கானல் மாதிரி தான், டபுள் போகிறதுக்கு ஒரு லைன் வர்றதுக்கு ஒரு லைன் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே லைன் தான். அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் வேறு எதுவும் இல்லை. இந்த லாரிக்கான ரொம்ப நேரமாக ஓரங்கிட்ட ட்ரை பண்ணுறான், வெயிட் பண்ணியே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் அப்புறந்தே இவர் ரொம்ப ஓவராக ஒரு மாதிரி தான் ஓட்டுறாரு. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இந்த இடத்துல பொறுமையாகவே போகலான்னு பார்த்தா இவர் ரொம்ப பொறுமையாக போகிறாரு, ஏறவும் முடியல. சரி ஏறலாமா, வேறு காரம் வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏறுறா ஏறுறா, ஆரன் அடித்தாலும் திரும்ப முடிக்கலாம். ஃபைனலி இன்னைக்கு டே 3 லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் என்னோட ட்ரீமாக இருந்த ஊருக்கு வரணுன்ற அந்த ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிச்சு வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். அண்ட் இன்னைக்கு தான் இந்த மூணாவது நாள் தான் நான் என்னோட டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணுன்னா அது வண்டி ஓட்டினதா எதுனாலே என்னன்னு தெரில. ஸோ நாளைக்கு டே 4, அதாவது நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் டே, ஓவராலாக ஒரு 550 கிலோமீட்டர்ஸ், 12 மணி நேரம், 12 hours ஆகும் மேக்ஸ். ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock கிளம்புனா அப்படின்னா ஒரு மத்தியானம் 3 or 4 தெரியல, இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதுதான் பிளான் இப்போ. மற்றபடி அவ்வளோதாங்க இன்னைக்கு. சீரியஸாக மூணு நாளில் வந்து ரெண்டு நாளுமே என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு வந்து எனக்கே தெரியாம சஸ்பென்ஸுக்கு சஸ்பென்ஸு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, நான் போய் சாப்பிட்டு தூங்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஊரில் வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டேன்றனால
கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது, அது என்னோட ஒரு ஹேபிட் ஆக்சுவலாக. அண்ட் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு அளவாக சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கணும், காலையில் வெள்ளனா எழுந்திரிக்கணும். ஸோ நீட் டு ட்ராவல் மோர் தென் 550 கிலோமீட்டர்ஸ் ரைட்டு. ஸோ வந்து தூங்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கிட்டே அழகாக போச்சு. என்னன்றது நான் டே 4 கண்டினியூ பண்ணுறேன். தட்டா.